பணத்தை காலால் மிதித்து அதற்கு அவமரியாதை செய்த யாழ்ப்பாண கோடீஸ்வரர் தியாகி என்பவர் நேற்று மாலை வலைத்தள பதிவாளர் ராஜு வியூஸ் என்பவருக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியில் தனது செயலுக்கு மன்னிப்பு கோரியுள்ளார். தான் பணத்தின் செல்லாத்தன்மையை பிறருக்கு உணர்த்தவே அப்படி செய்ததாக அவர் கூறுகிறார். இலங்கை சட்டத்தின்படி பணத்தை சேதப்படுத்துவதோ அதனை அவமதிப்பதோ பணத்தில் உள்ள சின்னங்களுக்கு சேதம் ஏற்படுத்துவதோ பாரிய குற்றச்செயலாக கருதப்படும். பணத்தை உழைப்பதற்கு பலர் சொல்லோனா துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். ஒரு சில தனவந்தர்கள் அந்த பணத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் கால் தூசை போன்று கணக்கில் கொள்கின்றார்கள். இலங்கை நாணயம் இலங்கை பிரஜைகளுக்கு மட்டுமே பெருமதி, அதனை செல்லா காசு என்று கூறுவதற்கு தியாகி ஒன்றும் வேற்றுக்கிரக வாசி அல்ல. இவருக்கு முன்னரும் இவருக்கு பின்னரும் பலர் உதவிகளை வழங்கி வருகின்றார்கள். ஆனால் யாரும் பணத்தை அவமதிக்கவில்லை. உடல் குறுகி வியர்வை சிந்தி உழைப்பவனுக்கே அதன் அருமை தெரியும். கொள்ளை லாபம் வைத்து பொருட்களை விற்று வந்த வண்ண காகிதம் அவர்களை போன்றவர்களுக்கு வெறும் காகிதமாகவே தெரியும். உதவி தேவையானவர்கள் கோடி பேர் இருந்தால் என்ன? அவர்களுக்கு தேவையானவற்றை விளம்பரமின்றி தனிப்பட்ட முறையில் செய்துவிட்டு போகலாமே. தொழில் வாய்ப்பின்றி வடக்கில் மாத்திரம் எத்தனை இளம் வயதினர் துன்பமுற்றிருக்கின்றார்கள். அவர்களை தெரிவு செய்து இலவசமாக மக்களுக்கு பணத்தை கொடுத்து சோம்பேறிகளாக ஆக்குவதை விடுத்து தொழில் வாய்ப்புகளையும் வியாபார முயற்சிகளையும் ஆரம்பித்து கொடுத்தால் சிறந்தது. அறியாமையாலும் பணத்திமிலும் ஏழை மக்களையும் நாணயத்தாள்களையும் அவமதிப்பது எவ்வளவு மன்னிப்பு கோரினாலும் குற்றம் குற்றமே. மற்ற ஊடகங்களை விமர்சிக்கும் அவர் தன் பின்னால் சுற்றும் ஊடகங்களுக்கு மாத்திரம் செவ்வி வழங்குவது ஏன்? மக்களின் ஒற்றுமையின்மைதான் காரியம் காரணம். அவையில் விழுந்தடிச்சு நான் முன்னுக்கு போனோம் நீ பொண்ணுக்கு போனோம் உண்டு செய்த காரணத்தால அப்படி நடந்தது. திருப்தியான அளவுக்கு சாமான கொடுக்கவில்லைன்னு எங்களுக்கு கவலை, அவ்வளவுதான் எனக்கு கவலை. என்ன அப்படி குறைக்கணும்னு கதைக்கிறார்கள், அப்படித்தான் போடி வேணும். அதை போய் நான் ஒரு இதற்காக ஒரு அரசாங்கத்தை தாக்கியோ இல்லாட்டி உயரத்தை தாக்கியோ கட்டசி வரைக்கும் செய்யலை. ஏதோ என்னால் இழக்கூடிய காரியங்களை நல்லா செய்து முடிக்கணும்னு தான் நான் செய்கிறேன். செய்தனானே ஒழிய நான் அவ்வளவுதான், வேறு என்னத்தை சாடியா அப்படி வச்சு போட்டு இந்த காசை, இந்த காசுல பெருமதி இல்லை, இந்த காசை நல்லா இந்த காசை யூஸ் பண்றது தான் நாலு பேருக்கு எடுத்துக்காட்டா சொல்லணுமன்றதுக்காகத்தான் சொல்றேன் சொன்னானே ஒழிய வேற ஒன்றுமே இல்லை. நான் விஷமத்துக்குன்னு சொல்லி அந்த நாலு பேருக்கு எடுத்துக்காட்டினா இப்போ இதை ஒழுங்கா என்ன போல ஒரு 50 பேர் செய்து அந்த நாட்டில் போல கடன் வந்திருக்காது. எந்த காரணம் கொண்டும் கடன் வந்திருக்காது. நான் என்ன போல செய்தா அது அப்படி கொஞ்சமாக திருந்து கொண்டுதான் இந்த குழுவுக்குத்தான் செய்கிறேன். ஏன்னா எனக்கு நல்லா விளங்கிட்டு ஒருத்தர் திருத்தலாம் இந்த இப்படியான மீடியாக்காரர் வந்து தங்களோட வியூஸுக்காக எடுத்தா அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷம் தானே. அவர் என்னால் உழைச்சிட்டு நான் தானே, அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷம் தான்.